உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கையமை கடக்க இப்பொழுது அமேசான் பிரைம் வீடியோவில். ஒரு விஷயத்தை திசை திருப்பணும்னா இந்த அரசியல் கட்சிகள் வந்து உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம்னு அப்படியே திசை திருப்பி விட்டுருவாங்க. ஆனால் சினிமாக்காரங்க பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ அஜித் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வைரலாகி ஓடிக்கிட்டு இருக்கும்போது விஜய் டபால்னு கொண்டு வந்து ஒன்று இறக்கி விடுவார். விஜய் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று வேகமாக போயிட்டு இருக்கும்போது அஜித் அவர் பாட்டை கிளம்பி பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பார். இப்படி வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாருமே யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மக்களுக்கே வர வர தெரிய ஆரம்பிச்சு. ஆமாம், இப்போ வலிமை வந்து திடீர்னு பிச்சுக்கிட்டு அது பாட்டை போயிட்டு இருக்கு. சரி, இந்த நேரத்தில் வந்து அதை வந்து மடை மாத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி தான் பீஸ்ட் படத்தோட சில்லு வெளியாகி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்தது உங்களுக்கு. ஆமா, நேத்து அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், ஒருத்தர் வந்து அந்த கமெண்ட் அப்படியே போட்டிருக்கிறார், நம்ம எண்ணத்தை அப்படியே போட்டிருக்கிறார். அது ஒரு அனுமானம். ஆமா, அனுமானம் தான், பட் அதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல. அதை வந்து நம்ம அப்படி நிராகரிச்சிடலாம் முடியாதுல்ல. பரவாயில்ல, மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவானது இருக்காங்க. அப்புறம் இந்த அன்றே சொன்னது வலைபேச்சுங்கிற வார்த்தையே நம்ம மறந்துட்டாங்க. நம்ம அடிக்கடி சொல்றது இல்ல, எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லி தன்னடக்கம் வேற ஜாஸ்தியா, சட்டைக்கு பட்டன் கூட போறது அந்த அளவுக்கு தன்னப்பா. இந்த RRR படத்தையும் சிவகார்த்திகேயனுடைய டானையும் லைக்கா தான் வெளியிட போகுது. இன்னொன்று, டான் வந்து லைக்காவே தயாரித்த படம். இப்போ ரெண்டுமே ஒரே தேதியில் வெளியிடுறதுக்கு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு. என்னென்னா, இப்போ டான் வந்து March 25 அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா RRR அந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம சொன்னோம், இந்த படம் வந்து மே மாதம் போயிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் அன்றே சொன்னது வலைபேச்சு அப்படின்னா. இப்போ அதுக்கான அறிவிப்பு வந்துருச்சு. ஆமாம், லைக்கா வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்த. அறிவிப்பை கவனித்தீர்களா, உற்று கவனித்தீர்களா? ஆமாம், உற்று கவனித்து தான் அதை பேச வந்தேன். இந்த தேதி மாற்றத்துக்கு ஒப்புக்கொண்ட சிவகார்த்திகனுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமா வரலாற்றிலே இப்படி வந்து ஒரு ஹீரோவுக்கு நன்றி எல்லாம் சொன்னது கிடையாது. அதான் இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, படத்தினுடைய ரிலீஸ் தேதியை தயாரிப்பாளர்கள் தீர்மானிப்பதில்லை, ஹீரோக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அதை மாத்திர உரிமையும் அவர்களுக்கு தான் உண்டுங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அவங்கவுங்க வாழ்க்கை தானே. முன்னால வந்து ஒரு பிசினஸ் பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸுக்கு 20 கோடி ரூபா, சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவிக்கு 18 கோடி ரூபா, அப்படி இப்படி 38 கோடி ரூபா வந்துருச்சா. இது வந்து சூர்யா படத்தை கூட இந்த பிஸ்னஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணாங்கன்னா டான் படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து 100 கோடியை கிராஸ் பண்ணுன்றாங்க. அப்போ சிவகார்த்திகை மூலம் 55 கோடி ரூபா சொல்லையா வருமானம் வரும்போது இப்போ அவர்கிட்ட கேட்டு தானே டேட்லாம். அது ஒரு ரிலீஸுக்கு முன்னாடியே அது ஒரு பெரிய இது தானே. நீங்கள் பாட்ட போகிற போக்கில் சூர்யாவை விடன்னு ஒரு வார்த்தையை சொல்லி, இது நம்ம சொல்லலைங்க, ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்றாங்க. நம்ம வந்து சூர்யாவையும் சிவகார்த்திகேயனையும் கம்பேர் பண்ணணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அது நாளைக்கே சூர்யா மார்க்கெட் ஏறி போச்சுன்னா அதையும் சொல்ல. ஆமா, சிவகார்த்திகேயனோட சூர்யா படம் பிசினஸ் ஜாஸ்தின்னு நம்ம சொல்ல போறோம். பிக் பாஸ் அல்டிமேட்டை விட்டு கமல் வெளியே வந்தது காரணமா விக்ரம் படத்தோட ஷூட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. எருமோ நான் அதுக்கப்புறமும் ஒரு 100 நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சரி, பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சுன்றாங்க. இப்போ மீண்டும் அல்டிமேட்டுக்கு போக போறாரு அவரு. அது தெரியல, சிம்பு இருக்காருல்ல. சரி சரி, என்னன்னா பம்பல்ல தான் நடந்திருக்கு. சொல்லப்போனா போன சனிக்கிழமையே வந்து கமலோட போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பகத் பாசில் போர்ஷன்லாம் எடுத்திருக்கிறாங்க.
இன்னைக்கு காலையில் பம்மலை ஷூட்டிங் நடந்து இன்னையோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆமாம், 110 நாட்கள் அந்த மொத்த ஷூட்டிங் டேஸ். ஆமாம், ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் 55 நாளில் எடுக்க போகிறாரு, அதில் கமல் டேட்டு 45 நாள் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது, 110 நாள் ஷூட் போயிருக்கு, சைலண்ட்டாக நடந்துருக்கு. இல்லை, அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் காரணமாக இருக்க மாட்டார். ஆமாம், ஏன்னா இப்போ கமல் வந்து அடிக்கடி இந்த டேட்டு கொஞ்சம் குளறுபடியெல்லாம் இருக்குது, அதனால ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஃபகத் பாசில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாரும் என்னென்ன இருப்பாங்க, பரவாயில்ல நேரம் கிளம்பி கேரளா போயிருப்பாரு. ஆமாம், ஓய்வு எடுக்க போயிருக்க மாட்டாரா? அதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார், விட்டா ஆதார் கார்டே இங்கே மாற்றிடுவார் போல இருக்கு. புஷ்பா படத்தினுடைய டப்பிங்காக சென்னை வந்தார்ல, சரி, அதுக்கப்புறம் கேரளாக்கே போகலாம், இங்கே தான் தங்கியிருக்கார் போல இருக்கு. இப்போ தம்பி சொன்ன மாதிரி இந்த விக்ரம் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கு கிளம்பி ஏற்காடு போகிறாங்க. என்னென்னா இந்த மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி நடிக்கிறார்ல, அந்த படத்தில் இவர் தான் வில்லன். ஸோ அதுக்காக கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே சில நாட்கள் படப்பிடிப்பு நடக்குது போல இருக்கு. இந்த கேப்பில் தான் முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக அவங்க கூட கிளம்பி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, சினிமாவில் இந்த ஏ சென்டர் ஹீரோன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆமாம், அப்புறம் பி சென்டர் ஹீரோ, சி சென்டர் ஹீரோன்லாம் நம்ம பிரிச்சிடலாம். ஆமாம், ஆமாம், அவங்களுடைய வசூல் அவங்களுடைய இதில் வெற்றியெல்லாம் வச்சு பிரிச்சிடலாம். ஆனால் ரசிகர்கள்லேயே இப்போ ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு பிரிக்கிற நிலைமைக்கு போயிருவோம் போல் இருக்கு. ஆனா ஏ சென்டர் ரசிகர்களும் பி சென்டர் ரசிகர், சி சென்டர் ரசிகர் மாதிரி தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. அவங்கள எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும் அப்படின்னு சில ஹீரோக்கள் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. இப்ப கமல் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பிறந்த நாள் விழாக்கள்ல இந்த நல்ல பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வந்து ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. உங்களுடைய திறனும் மேம்பட்டு மேலே வரணும்னு. ஆனா சில ஹீரோக்கள் வந்து அவங்களை அப்படியே வச்சுக்கணும், விசில் அடிக்கிறதோட வச்சுக்கணும், இந்த கூட்டத்தாண்டி மேலே வந்துடக்கூடாது. ஆமா, அப்படி நினைக்காத ஒரு ஹீரோ வந்து சூர்யா தான். இப்போ அவர் வந்து நான் தன் நலத்திட்ட உதவிகள் அப்படியே கல்வி மேம்பாடு அப்படின்னு வேற மாதிரி போறாரு. அவருடைய ரசிகர்களும் அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த எண்ணத்தை அப்படியே கீழே எழுத்து விட்டுருவாங்க போல இருக்கு சில பேர். அந்த சில பேர்ல ஒருத்தர் சத்யராஜ். ஆமா, ஏன்னா எல்லா மேடைகள்லயுமே அவர் ஏதாவது ஒன்று உசுப்பேத்தி விட்டு போயிடுவாரு. இவ்வளவு கூட்டத்தையும் என்ன பண்ண போறீங்க விஜய் அப்படின்னு கேட்டு அவர் மனசுல ஒரு அரசியல் ஆசையை உருவாக்குனது இவரு தான். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் ரொம்ப அப்படியே நமக்குன்னு பண்ணிட்டு போயிடுவாரு. என்ன பண்ணாரு? இன்னைக்கு பண்ணிருக்காரு, அதனாலதான் இவ்வளவு பில்டப் போட வந்து. ஆமாங்க, விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கோபம் வருது. இந்த படத்தின் கதான பிரியங்கா மோகன் என்ன பண்ணிட்டாங்க, எதற்கும் துணிந்தவன். ஆமா, எதற்கும் துணிந்தவன் நடந்துச்சு, உள்ள விடுங்க சொல்லுங்க, நடந்துச்சு. அதுல வந்து பேசின பிரியங்கா மோகன் நடிப்பின் நாயகன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நடிப்பின் நாயகன் தான் அவரு. அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பின்னாடி வந்த சத்யராஜ், அவங்க ஒரு பட்டம் கொடுத்தா நான் ஒரு பட்டம் கொடுக்க மாட்டேனா அப்படின்ட்டு, புரட்சி நாயகன் உனக்கு நான் அந்த பட்டத்தை தரேன் அப்படின்ட்டாரு. புரட்சி நாயகன். ஆமா, எங்க அது முரளியுடைய பட்டம், அதர்வா போச்சுக்க போறாருங்க. நான் அந்த பட்டமே வேணான்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவரு அஜித் எல்லாம் வந்து பட்டமே வேணாம். ஆமா, துறந்தாரு, அதெல்லாம் இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி சினிமா வந்து இன்னும் பழைய இதுக்கு எழுதிட்டு போறாரு பாருங்க. அதெல்லாம் இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு அவரு, என்ன, நான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக நடித்து ஹீரோவானேன், ஆனால் இந்த தலைமுறைக்கு நான் வில்லனாக நடித்ததே தெரியாது, அதனால் நான் மீண்டும் வில்லனாக நடிக்க தயார், அதுவும் சூர்யா படத்தில் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கு சில பல கண்டிஷன்ஸ் அப்ளைலாம் போட்டார். அது ஒரு பவர்ஃபுல்லான வில்லனாக இருக்கணும், 10 ரீல் வரைக்கும் ஹீரோவுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுற வில்லனாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாரு. வழக்கம் போல் எல்லா மேடையிலையும் சொல்கிற மாதிரி இந்த தகடு தகடு சொல்லிட்டு தான் இறங்குது. எப்போவுமே அவர் சொல்கிறது தானே, அதை தானே அவரும் சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்னா சமீபத்தில் சரி பார்த்தீங்கன்னா, இந்த இரட்டை வேட படங்கள் வந்து தொடர்ந்து வருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். ஆமாம், அதுக்கான அறிகுறி தெரியுது. என்னென்னா இப்போ இந்த கட்சி வினோத் அஜித் படம்ல, ஆமாம், 61வது படம், அதுலேயும் வந்து அவர் வந்து டியூல் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சர்தார் கார்த்தி நடிக்கிற படம், அது ஒரு இரட்டை வேடம். இரட்டை வேடம். இப்போ சூர்யா வந்து சிறுத்தை சிவா படத்தில் நடிக்க போகிறார்ல, அந்த படத்துலேயும் அவர் வந்து டியூல் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஆனால் சூர்யாவையும் இரட்டை வேடங்களையும் பிரிக்க முடியாத போல இருக்கு. ஏற்கனவே வேல், அப்புறம் சில படங்கள் நடிச்சு மாற்றாங்க. ஆமாம், நிறைய நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாலா படம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, பார்த்தீங்கன்னா இந்த எதற்கும் தெரிந்தவன் ப்ரொமோஷனில் பிஸியாக இருக்கார்ல, இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது தொடங்கும் போல இருக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்து பண்ண போகிற படம் வந்து சிறுத்தை சிவா படமாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, நம்ம ராட்சசன் டைரக்டர் இருக்கார்ல ராம்குமார், அவரை வந்து இப்போ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. கமிட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய டேட் வந்து இந்த வருஷமே அக்டோபர்லேருந்து டேட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாம். இப்போ சிறுத்தை சிவா படத்தில் நடித்தாங்கன்னா அந்த ராம்குமார் படத்தில் எப்படி அவர் நடிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கடையில் சிறுத்தை சிவாவே என்னென்னு கேட்டிங்கன்னா மைண்ட் செட் ஆகிட்டார், சூர்யா படம் டிலே ஆச்சுன்னா இந்த கேப்பில் போய் நம்ம ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கு. சூர்யா படம் பண்ணுறது பாலா வச்சா
பாலா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரணும். அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த அட்லி லோகேஷ் கனகராஜ் இவங்கெல்லாம் போயஸ் கார்டனில் குடி போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை தொடர்ந்து நெல்சன் வந்து அங்கே வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகமாக சொன்னோம். அப்போ கூட இவர் சொன்னார் அங்கே எல்லா இடத்தையுமே இடித்து கட்டிவிட்டாங்க, இனி வந்து புதுசாக அங்கே வர்றதுக்கெல்லாம் இடமே அந்த ஹை ரைஸில் ஃப்ளாட் இல்லைங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார். அது அவர் காதில் விழுந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஆமாம், இப்போ அடையாரில் எல்பி ரோட்டில் ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட், சரி, அதில் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறாரு. ஃப்ளாட்டின் விலை எவ்வளோ வடிவேல் வந்து நடிக்க போறாரு ஒரு தகவல் ரெண்டு மூணு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம விசாரிச்சோம்னா ஆமா வடிவேலை வந்து அப்ரோச் பண்ணது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வடிவேல் இன்னும் வந்து பதில் சொல்லலையா, ஏன்னா அவர் வந்து மைசூர்ல இந்த நாய்சேகர் ரிட்டன்ல அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. இந்த மாதம் 10ஆம் தேதி தான் சென்னைக்கு வர்றாராம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினி படத்தில் நடிக்கிற பற்றி அவர் முடிவு பண்ணுவார். ஓ அப்படியா, அவர் முடிவு பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இப்போ இல்லைங்க, அவர் ஏகப்பட்ட படங்கள் கமிட் ஆக ஆரம்பிச்சிட்டார். இல்லை அதெல்லாம் இப்போ நெல்சன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பிளாக் ஹியூமர் படம் தானே. இப்போ அவர் வந்து வடிவேலை நடிக்க வச்சார்னு வச்சுங்க, அப்படியே ரத்த கண்ணீர் வந்து ரெட்டு ஹியூமராக மாறிடும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த பட்டாம்பூச்சி கனவுல கட்டாந்தரைக்கு இடம் இல்லை.